வணக்கம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி சிறுவிடையை பற்றி சிறப்பாக தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, நிறைய பேர் தூய நாட்டுக்கோழியில் எப்படி சம்பாதிக்கலாம், எவ்வளோ வரும் லாபம் அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். இந்த காம்படிட்டர் உலகத்தில் நம்ம வந்து ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பண்ணை அமைச்சு இதை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா உண்மையிலே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை தரமே வேறு. அது வந்து நிறைய பேருக்கு தெரியல. முந்திலாம் நீ மாடு மாய்க்க தான் லாய்க்கு அப்படின்னா அது ரொம்ப கேவலமாக நினைப்போம். ஆனால் இப்போ அதுதான் மிகப்பெரிய ஒரு தொழிலாக இருக்குது. ஸோ அதே போல் தான் இந்த கோழியை எடுத்திங்கன்னா வெறும் முட்டை மட்டும் நீங்கள் விற்றீங்கன்னா 10 ரூபாய்க்கு போகும். இந்த கோழி 12-18 முட்டை மட்டும்தான் விடும் சிறுவிடையை பொறுத்தவரையில். அதனால் உங்களுக்கு 10 ரூபா 180 ரூபா தான். இது வந்து 2 மாதத்துக்கு 1 தடவை தான் முட்டை விடும். அப்படிங்கும்போது நமக்கு நிறைய நஷ்டங்களை தான் சந்திப்போம். அதுக்கு வந்து தீனியே அதிகமாகும். ஆனால் நம்ம அதை வந்து தீனியில் நம்ம ஓரளவுக்கு இயற்கையாக கிடைக்கிற தீனிகளை போட்டு வளர்த்தா தான் இதில் நம்ம லாபம் பார்க்க முடியும். அது இல்லாமல் குஞ்சை பொறிக்க வச்சோம்னா ஒரு குஞ்சு 40 ரூபாய்க்கு போகும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு 20 குஞ்சு அப்படிங்கும்போது 800 ரூபா வந்துடும். ஆனால் முட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 முட்டை 200 ரூபா தான். அதே போல் சிறுவிடையை பொறுத்தவரையில் நல்ல மண்ணில் கிண்டி மேய்ஞ்சால் தான் அது வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்லா சத்தான முட்டையும் தரும். நம்ம கூட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சு அது நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. அது வந்து நாட்டுக்கோழி ரகத்தில் சேராது, அது வந்து லெக்கான் மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம இதில் ஜெயிக்கணும் அப்படின்னா குஞ்சுகளை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஒரு குஞ்சு எந்த அளவுக்கு நம்ம வந்து குஞ்சுகளை பெருக்கி சேல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் லாபம் வரும். ஏன்னா நீங்கள் 2 வாரம் இல்லை 3 வாரம் வளர்த்திங்கனாலே அந்த குஞ்சு 200 ரூபாய்க்கு போயிடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப அதிக லாபம் வரும். நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 100 தாய்க்கோழி வச்சுருந்தீங்கன்னா ஒரே நேரத்தில் உங்களுக்கு 100 தாய்க்கோழிங்கும்போது ஒரு குறைஞ்சது 1000 முட்டை ஒரு செட்டு ஒரு குறிப்பிட்ட டயத்தில் கிடைக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 500 முட்டையை விற்றுடணும். அப்போனா தான் அது தீனிக்கு நம்ம வந்து காசு செலவு பண்ண முடியும். ஸோ மீதி இருக்கிற 500 முட்டையை நீங்கள் குஞ்சு பறிக்க வைக்கும்போது பிறந்த குஞ்சு 40 ரூபாய்க்கு எடுப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் குஞ்சு 40 ரூபாய்க்கு எடுப்பாங்க. ஸோ 500 × 40 20,000 ரூபா ஆச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து லாபம் சம்பாதிக்கலாம். ஆனால் வெறும் முட்டையை மட்டும் சேல் பண்ணுறதுல எந்த லாபமும் கிடையாதுங்க. அதே போல் நம்ம ரெகுலராக அந்த குஞ்சோ முட்டையோ ரெகுலராக கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் கூட. அப்போ தான் நம்மளை தேடி வருவாங்க. ஏன்னா நம்ம வரும்போது அங்கே ஒன்றுமே இல்லைன்னா அவங்க வந்துட்டு ஏமாற்றம் அடைஞ்சு அப்படியே போயிடுவாங்க. அதே இல்லாமல் நல்ல ஒரு சத்தான ஆகாரங்களை கொடுத்து வளர்க்கும் போது உண்மையிலே இந்த மாதிரி ஒரு தொழில் லாபம் எந்த இதுலேயுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நம்மளுக்கு 1 மாதம் குஞ்சு 200 ரூபாய்க்கு அசால்ட்டாக எடுத்துக்குவாங்க. இதுகளுக்கு தீனி வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கி போடுறதை விட இயற்கையாக இருக்கிற கீரை வகைகள், புல் பூண்டுகள், அப்புறம் கரையான் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி போடும்போது அது வந்து சத்தாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து காசு கம்மியாக இதிலே அதை வளர்த்துடலாம். ஸோ நமக்கு லாபம் அதிகமாக வரும். வருஷம் வந்து நம்ம டார்கெட்டே வந்து 1 லட்சம் ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் ஏன் பண்ணணும். என்னென்னா மற்ற ஒரு முதலாளிகிட்ட கை கட்டி நிற்கிறத விட இந்த மாதிரி கோழி வளர்ப்பில், அதுவும் தூய நாட்டு கோழி வளர்க்குறதுல மூலமாக நமக்கு மட்டும் அல்லாது நம்மளை சார்ந்தவங்களுக்கும் இதனால் பயன்தான். என்னென்னா இந்த இப்போ இருக்கிற உலகத்தில் எல்லாமே கலப்படம், எல்லாமே உதவாது, அந்தந்த நேரத்துக்கு தான் உதவுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கோழிகளை வளர்க்கும்போது நம்மளுடைய நாட்டுக்கோழி இனங்களும் பாதுகாக்கப்படும், நம்மளுடைய வருங்கால சந்ததிகளும் இதனால் பயன்பெறும். நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நம்ம இன்னொரு ஜென்ரேஷனை வந்து ஸ்ட்ராங்காக வளர்க்குறக்குரிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அதனால் நாட்டுக்கோழியை நல்லா வளர்க்கணும். எதுவுமே கஷ்டம் இல்லாமல் உயர்வே கிடையாது. நல்லா கஷ்டப்படணும், நல்லா சம்பாதிக்கணும்.
வாழ்த்துக்கள்.